வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ் சிபிஎஸ்இ கிளாஸ் எயித்துக்கு சாப்டர் டுவெல் இருக்கிற பார்ட் ஃபோர் வீடியோ. இதில் சாப்டர் டுவெல் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த சாப்டரை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்க்ரீஸிங் அண்ட் ரெடியூசிங் ஃப்ரிக்ஷன், ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, ஸோ இன்க்ரீஸிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இதை இந்த டாப்பிக்கை நம்ம பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி பாட்டில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்துது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஃப்ரிக்ஷன் வந்து தீய விளைவுகளை ஏற்படுத்துது. ஸோ அப்படி அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஏற்படுது, எங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றினா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். அதே நம்ம பேசிக்காக வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் நமக்கு ஃப்ரிக்ஷன் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம ஃப்ரிக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ எங்கெல்லாம் நமக்கு ஃப்ரிக்ஷன் தேவைப்படுது அதை எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், என்னென்ன மெத்தடில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றினா நம்ம எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்க்ரீஸிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அப்புறம் ஃப்ரிக்ஷனை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம். இன்க்ரீஸிங் ஃப்ரிக்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் இஸ் டிசரேபிள் இன் சம் சுச்சுவேஷன். சில நேரங்களில் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஒரு விஷயமா, நம்ம விரும்பக்கூடிய ஒரு விஷயமா நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஃப்ரிக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ் டெலிபரேட்லி இன் சுச்சுவேஷன் வேர் இட் இஸ் நெசசரி. எங்கெல்லாம் நமக்கு ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கோ அங்கெல்லாம் ஃப்ரிக்ஷனை நாமாவே ஏற்படுத்துகிறோம். ஓகே, ஸோ அப்போ அங்கெல்லாம் ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நாமே நிறைய வந்து விஷயங்களை செய்கிறோம், நிறைய வேலைகளை செய்கிறோம். அது என்னென்னலாம் செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, க்ரூவ்ஸ் ஆர் மேட் இன் த சோல்ஸ் ஆஃப் ஷூ ஃபார் பெட்டர் கிரிப்ஸ் ஆன் த ஃப்ளோர் அண்ட் த ப்ரிவென்ட் ஸ்லிப்பிங். நம்ம ஷூவில் மட்டும் இல்லை, செப்பல்ஸ்லேயும் பார்த்துருப்போம். இந்த க்ரூவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஃப் சர்ஃபேஸை செப்பலுக்கு அடியில் ஏற்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, டிசைன் மாறி இருக்கும், இல்லைன்னா ஹோல்ஸ் மாறி இருக்கும். இந்த மாதிரிலாம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஃப்பான சர்ஃபேஸாக அடியில் இருக்கும், ஷூ கடியில் செப்பல் கடியிலலாம் இருக்கும். ஸோ அது எதனால் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரோட சர்ஃபேஸ் வந்து பாலிஷ்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இன்னொரு சர்ஃபேஸ் ரஃப்பாக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவோம் இல்லையா. ஸோ அப்போ செப்பல் கடியில் நமக்கு ஷூ கடியில் ரஃப்பான அந்த சர்ஃபேஸாக நம்ம ஏற்படுத்தும் பொழுது நமக்கு வந்து ஃப்ளோர் மேலே ஒரு கிரிப்ஸ் கிடைக்கும். நமக்கு அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லிப் ஆகாமல் நம்ம சேஃபாக வந்து நம்ம நடக்கவோ இல்லை ரன் பண்ணவோ முடியும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷனை அதிகமாக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், க்ரூஸ் அப்படிங்கிறது அந்த அமைப்பை நம்ம உருவாக்குறோம், ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி நம்ம உருவாக்குறோம் ரஃப்பாக. ஓகே, சரி, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெட்ஸ் ஆர் மேட் இன் த டயர்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் டு இன்க்ரீஸ் ஃப்ரிக்ஷன் அண்ட் டு ப்ரிவென்ட் ஸ்கிட்டிங் ஆஃப் வெஹிக்கிள் ஆன் வெட் ரோட்ஸ். என்னென்ன மெத்தட்லாம் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு டார்க் லெட்டரில் நான் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளில். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெட்ஸ் அப்படிங்கிறது, ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, டயரில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், இந்த பிக்சரில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து டயரில் வந்து டிசைன்ஸ் ஸ்ட்ரக்சராக நம்ம உருவாக்கியிருப்போம். இதெல்லாம் எதுக்கு நம்ம அந்த மாதிரி டிசைனாக ஸ்ட்ரக்சராக உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டில் நம்ம வந்து சில நேரங்களில் நமக்கு மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ஈரமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வாட்டர் சர்ஃபேஸில் டயரும் வந்து பாலிஷ்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு சர்ஃபேஸும் பாலிஷ்டு சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், கார் வந்து ஸ்லிப் ஆகி போயிடும். அப்போனா என்ன பண்ண முடியாது, நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, நம்ம பிரேக் போட்டாலும் என்ன பண்ணாது, கார் நிற்காது. ஓகே, ஸோ கார் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. அதே மாதிரி தான் சைக்கிள் ஆகட்டும் இல்லை ஸ்கூட்டர் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன இருக்கும் டயரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நிறைய நம்ம உருவாக்கியிருக்கோம். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயரோட சர்ஃபேஸ் அப்போ ரஃப்பாக இருக்குமா நமக்கு. ஓகே, ஸோ அப்போ இது என்ன பண்ணுது, டயரோட சர்ஃபேஸை ரஃப்பாக்கிடுது. அப்போ வெட் ரோட்டில் நம்ம போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ரொம்ப பாலிஷ்டாக இருந்தாலும், ரோடோட சர்ஃபேஸ் வந்து ஈரமானதால் பாலிஷ்டாக இருந்தாலும், நம்ம இந்த டயர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோடில் வந்து நமக்கு ஒரு கிரிப்ஸை கொடுக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேக் போட்டாலோ இல்லை கார் நம்ம கண்ட்ரோலில், ஓகே, ஸோ சைக்கிளோ ஏதோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நம்ம நிற்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம பிரேக் போட்டால் டக்குன்னு நிற்கும். ஓகேவா, ஸோ அதோ ஸ்லோவாக ஸ்லோ பண்ணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கண்ட்ரோலில் இருக்க முடியும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நமக்கு ஸ்லிப் ஆகி போயிடும். ஓகே, சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஜிம்னாஸ்டிக் அப்ளே
some coarse substance on their band to increase friction for better grips. இந்த ஜிம்னாஸ்டிக் பண்ணுறவங்கலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து நம்ம சர்க்கஸ்லலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நிறைய கேம்லாம் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, மேலெல்லாம் கயிறுலலாம் விளையாடுவாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா கை வந்து கிரிப்பாக இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, சில பவுடர் மாதிரி இன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணிக்குவாங்க. அப்படி மாதிரி அப்ளை பண்ணிக்கும்போது தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வழுக்கிட்டு அவங்க கையை பிடிக்கும்போது வழுக்காமல் நமக்கு கீழே விழுவாமல் இருப்பாங்க. ஓகே, நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லலாம் கபடி விளையாடும்போது பார்த்துருக்கீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், கீழே வந்து மண்ணை எடுத்து கையில் தேய்ச்சிக்கிட்டு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் டீமில் போய் விளையாட போவோம். ஏன், அவங்கள பிடிச்சி நம்ம தொட்டுட்டு வரும்பொழுது இல்லையா, அவங்க நம்மளை பிடிக்கும்போது நம்ம என்ன ஆகும், நமக்கு கிரிப்னஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் டீம் வரும்பொழுதும் நம்ம அவங்களை பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம நமக்கு வலிக்கிட்டு அவங்க போயிடாமல் ஓடி போயிடாமல் இருக்கணும் அடுத்த டீமுக்கு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி போகாமல் இருக்கு, லைனை மாதிரி போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கையில் வந்து அந்த சாண்டை வந்து அப்ளை பண்ணிக்குவோம். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப் கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த மாதிரி நிறைய இருக்குது ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. எங்கெல்லாம் நமக்கு ஃப்ரிக்ஷன் தேவைப்படுதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி சில சப்ஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணியோ இல்லை ஸ்ட்ரக்சரை நம்ம மாற்றியோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரிக்ஷனை அதிகமாக்குறோம். ஓகே, சரி, இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். ஃப்ரிக்ஷனை அப்போ ஒரு சில இடங்களில் ரெடியூஸ் பண்ணும், ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம் ஃப்ரிக்ஷன் சில இடங்களில் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமைகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, ஸோ அப்போ ஃப்ரிக்ஷனை சில இடங்களில் நம்ம ரெடியூஸ் பண்ணணும், குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் சம் சுச்சுவேஷன் ஹவ்எவர் ஃப்ரிக்ஷன் இஸ் அன்டிசரேபிள் அண்ட் வி வுட் வாண்ட் டு மினிமைஸ் இட். சில இடங்களில் சில சுச்சுவேஷனில் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்துது, நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா அங்கே இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷனை நம்ம மேக்ஸிமம் ஃபுல்லாகவே ஜீரோ பண்ண முடியாது, ஃப்ரிக்ஷனே இல்லாத சர்ஃபேஸை நம்ம உருவாக்க முடியாது, ஃப்ரிக்ஷனை ஃபுல்லாக ஜீரோ பண்ண முடியாது. பட் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரிக்ஷனை மினிமைஸ் பண்ணலாம், குறைக்க முடியும். ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனை நம்ம குறைக்க முடியுமே தவிர நம்ம ஃபுல்லாக என்ன பண்ண முடியாது, ஃப்ரிக்ஷனே இல்லாத சர்ஃபேஸ், பாலிஷ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்க முடியாது. ஓகேவா, ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் தான் பண்ணுறோம், ஃப்ரிக்ஷனை குறைக்கிறோம், மினிமைஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ அதுக்கு என்னென்னலாம் நம்ம பயன்படுத்தலாம், ஒரு சில எக்ஸாம்பிளோட சொல்லும்போது உங்களுக்கு என்னென்னலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். பவுடர் இஸ் ஸ்ப்ரிங்கிள் ஆன் த கேரம்போர்ட் டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். இது நம்ம செய்கிறது தான், நம்ம கேரம்போர்டு விளையாடும்போது பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் வந்து அதில் அப்ளை பண்ணிக்குவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின் வந்து என்ன ஆகணும், நம்ம அடிக்கும் பொழுது அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்காமல் காயின் ஈஸியாக மூவ் ஆகும் நம்ம அந்த சர்ஃபேஸில் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, என்ன பண்ணுவோம், அந்த பவுடரை அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணுறது மூலமாக என்ன ஆகும், காயின் வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகும் இல்லையா. சரி, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பவுடரை அப்ளை பண்ணுறோம். அடுத்தது, வென் எ ஃபியூ ட்ராப் ஆஃப் ஆயில். ஓகேவா, ஸோ என்னென்ன மெட்டீரியலை நம்ம சேர்க்குறோம் அப்படிங்கிறத மட்டும் ஒரு டாக்டர்ட்டில் கொடுத்துருக்கேன். ஃபியூ ட்ராப் ஆஃப் ஆயில் ஆர் போர்டு ஆன் த ஹிங்ஸ் ஆஃப் த டோர், த டோர் மூவ் ஸ்மூத்லி. நீங்கள் பார்த்துருப்பீங்க கதவை திறக்கும் போதோ இல்லை கபோர்ட் டோர் சென்னை இந்த விண்டோ டோர்லாம் திறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் வரும், கிங் கிங் சத்தம் வரும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா சத்தம் வராது. ஓகே, ஸோ ஸ்மூத்தாக மூவ் ஆகும், நமக்கு அது சத்தமே இல்லாமல் மூவ் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் என்ன பண்ணுவோம், ஃபியூ ட்ராப் ஆஃப் ஆயில் விடுவோம் அப்படின்னா சத்தம் இல்லாமல் இருக்கும். ஏன் இந்த டோர் கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சத்தம் இல்லாமல் இருக்கணும்னா அங்கே என்ன பண்ணணும், நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஏ பைசைக்கிள் அண்ட் த மோட்டார் மெஷின் மெக்கானிக்ஸ் யூஸ் கிரீஸ். ஓகே, ஸோ இது நம்ம தெரியும், நம்ம சைக்கிள்லாம் வந்து நம்ம ஓட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா பெடலிங் பண்ணும்போது சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த சடல் சத்தம் வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆயில் அப்ளை பண்ணுவோம், இல்லை நம்ம மெக்கானிக்ஸில் போனோம்னா அவங்க கிரீஸ்ன்னு ஒன்று அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி கிரீஸை வந்து அந்த சர்ஃபேஸ் நடுவில் அந்த பெடலிங் பண்ணும்பொழுது அந்த இதில் இருக்கிற சர்ஃபேஸ் நடுவில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, பிட்வீன் த மூவிங் பார்ட் ஆஃப் திஸ் மெஷின்ஸ், அங்கே மூவ் பண்ணும்பொழுது நமக்கு அந்த சத்தம் வராமல் இருக்கும். அதே நேரத்தில் அந்த பெடல் பண்ணுறதுக்கும் அதுக்கும் என்ன ஆகும், சத்தம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சர்ஃபேஸ் நடுவில் ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு சவுண்ட் வருது. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு மெட்டல் நடுவில் வந்து ஃப்ரிக்ஷன் ஏற்படுது, அதனால தான் சத்தம் நமக்கு வருது. அப்போ நம்ம கிரீஸையோ இல்லை ஆயிலையோ அப்ளை பண்ணும்பொழுது நடுவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் ஒன்று நமக்கு உருவாகும், அந்த ரெண்டுமே உரசாமல் இருக்கிறதுக்கு ஒரு லேயர் உருவாகும். ஓகேவா, ஃப்ரிக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு லேயர் உருவாகும். அந்த லேயர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தத்தை ரெடியூஸ் பண்ணும், ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது அங்கே குறையும்.
ஓகே சரி இப்போ when oil grease or graphite is applied between the moving part of the machine a thin layer is formed there are moving surface do not directly rub against each other இங்க பாருங்க நம்ம இந்த ஒரு ஃபிச்சர் நம்ம புக்ல பாத்துறோம் இதல வந்து இது வந்து சர்ஃபேஸ் 1 இந்த பிரவுன் கலர் இருக்கு பாத்தீங்களா இது வந்து சர்ஃபேஸ் 1 அப்படினு வெச்சுக்கோங்க ஓகே சோ இது வந்து சர்ஃபேஸ் 1 இந்த ப்ளூ கலர் இருக்குது சர்ஃபேஸ் 2 ஓகே சோ இந்த ரெண்டு சர்ஃபேஸும் பாத்தீங்க அப்படினா ஈவனா இருக்கா இல்ல இந்த ப்ளூ கலர் இப்படி இருக்குது நமக்கு ஓகே இந்த பிரவுன் கலர் பாத்தீங்கனா இந்த மாதிரி இருக்குது இப்படி சர்ஃபேஸ் வந்து நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா சர்ஃபேஸ் ரெண்டுக்கு நடுவுல வந்து அன்ஈவனா இருக்குது ஓகேவா சோ அந்த மாதிரி இருக்குது அப்படினா ரெண்டு நடுவுல நமக்கு என்ன ஆகும் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் ஒண்ணோட ஒன்னு போய் லாக் ஆயிடும் லாக் ஆகுறதனால நம்ம அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து அதை ரிமூவ் பண்ண வேண்டியதா இருக்குது ஓகே சோ அப்பதான் என்ன ஆகுது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படிங்கற ஒன்னு ஏற்படுது அப்படி நம்ம சொன்னோம் ஓகேவா சோ இப்போ நம்ம அது ஒண்ணோட ஒன்னு லாக் ஆகாம இந்த சர்ஃபேஸ் 1 உம் இந்த சர்ஃபேஸ் 2 உம் ஒண்ணோட ஒன்னு லாக் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம நடுவுல என்ன சேக்கறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த லூப்ரிகன்ட்ஸ் அப்படினு ஒன்னு சேக்கறோம் ஓகே சோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் லூப்ரிகன்ட்ஸ் சொல்லுவோம் இங்க நம்ம என்ன பயன்படுத்துறோம் லூப்ரிகன்ட்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ஆயில் கிரீஸ் கிராஃபைட் கிராஃபைட்ங்கறது நம்ம பென்சில்ல நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா கிராஃபைட் சோ அதே வந்து நம்ம என்ன இருக்கும் பேஸ்ட் மாதிரி நமக்கு வச்சிருப்பாங்க அத நம்ம அப்ளை பண்றது மூலமா அங்க என்ன ஆகும் ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவுல ஃபிரிக்ஷன் அப்படிங்கறது இருக்காது அப்ப ரெண்டு சர்ஃபேஸ் நடுவுல இங்க பாருங்க இந்த பிரவுன் கலர்ல ஒரு லேயர் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி லேயர் வந்து ஃபார்ம் ஆயிடும் அந்த லேயர் வந்து ஈவனா நமக்கு ஃபார்ம் ஆகிறதுனால ரெண்டு சர்ஃபேஸ் நடுவுல இருக்க அன்ஈவனான சர்ஃபேஸ் என்ன ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷன் ஆகாம மூவ் ஆகுது ஓகே சோ அதனால நமக்கு ஃபிரிக்ஷன் அப்படிங்கறது ரிடூஸ் ஆகுது அதே நேரத்துல அந்த சாரி சவுண்ட் நமக்கு வந்து கிடையாது ஓகேவா இருக்காது ஃபிரிக்ஷனால தான சவுண்ட் ஏற்படுது நம்ம சொன்னோம் சவுண்ட் நமக்கு குறஞ்சிரும் கிளியர் சரியா இப்ப லூப்ரிகன்ட்ஸ் அப்படிங்கறது என்னன்னு தெரிஞ்சிருச்சா நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன பண்றோம் அப்படி பாத்தீங்கன்னா ஆட் பண்றோம் எதுக்கு ஃபிரிக்ஷனை குறைக்கிறதுக்கு ஓகேவா சரி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அண்ட் ஏர் குஷன் இப்ப லேட்டஸ்டா நம்ம என்ன பயன்படுத்துறோம் ஏர் குஷன் பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படினா ஏர் குஷன் அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம் இந்த லூப்ரிக் அதாவது நம்ம ஃபிரிக்ஷனை குறைக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் சோ மூவிங் பார்ட் இஸ் யூஸ்ட் டு ரிடூஸ் ஃபிரிக்ஷன் ஃபிரிக்ஷனை ரிடூஸ் பண்றதுக்கு மூவிங் பார்ட் அதாவது மிஷின் வந்து எப்பவுமே என்ன ஆயிட்டு இருக்கும் மூவ் ஆயிட்டே இருக்கும் இல்லையா சோ சில மிஷின் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் கண்டினியூவா மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி கண்டினியூவா மூவ் ஆயிட்டு இருக்க மிஷின்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம் அப்பப்ப கிரீஸ் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் குஷன் இந்த பாருங்க இந்த பிக்சர்ல இப்ப கீழே இருக்கிற ஆப்ஜெக்டும் மூவ் ஆயிட்டு இருக்கு ரொட்டேஷன்ல அதே மாதிரி மேல இருக்கிற ஆப்ஜெக்டும் என்ன ஆகுது ரொட்டேஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி மூவ் ஆகும் பொழுது ரெண்டு சர்ஃபேஸும் ஒன்னா ஒன்னு மேல ஒன்னு அப்படியே உட்கார்ந்து மூவ் ஆகுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று மேலே ஒன்று ஜாயிண்ட் ஆகி மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக ஏற்படும் ஓகேவா அந்த இடத்துல தனியாக எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள் கீழே உள்ள பார்ட்டும் மூவ் ஆகுது மேலே இருக்கக்கூடிய பார்ட்டும் மூவ் ஆகுது இப்போ ரெண்டு பார்ட்டுமே சேர்ந்தே மூவ் ஆச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷன் நமக்கு அதிகமாக இருக்கும் இதில் வந்து அதிகமான அந்த பார்ட்லாம் டேமேஜ் ஆகும் தேய ஆரம்பிச்சிடும் ஓகே சோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியிலேருந்து ஏர் இங்க அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்றது மூலமா இந்த பார்ட் என்ன ஆகுது மேல மூவ் ஆயிடுது பாத்தீங்களா சுத்தும் பொழுது சோ மேல மூவ் ஆயிடுது கீழே உள்ளது தனியா சுத்துது மேல உள்ள தனியா ரொட்டேட் ஆகுது பாருங்க சோ அப்படி ஆகும் பொழுது இந்த என்ன ஆகும் இந்த ரெண்டுக்கும் நடுவுல உள்ள ஃபிரிக்ஷன் வந்து குறையும் ஓகேவா சோ அப்ப ஃபிரிக்ஷன் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பார்ட்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா வந்து நமக்கு லைஃப் வரும் சோ அதிக நேரம் வந்து அது வந்து ரன் ஆகும் அந்த மிஷின் வந்து ரன் ஆகும் ஓகேவா சரி அப்ப இங்க ஏர் குஷன் அப்படிங்கிற ஒண்ணு வந்து நம்ம வந்து ஒன்னும் இல்லை ஏரை வந்து நம்ம அங்க பம்ப் பண்றது மூலமா ரெண்டு மிஷினுக்கும் நடுவுல உள்ள அந்த கேப் வந்து இன்க்ரீஸ் பண்றோம் ரொட்டேட் ஆகிற ரெண்டு மிஷின்ல கேப்பை இன்க்ரீஸ் பண்றோம் இன்க்ரீஸ் பண்றது மூலமா அது ரெண்டுக்குமான ஃபிரிக்ஷன் நமக்கு குறையுது ஓகே சரி அடுத்தது பால் பியரிங் இது நம்ம நேராகவே பார்த்துருப்பீங்க சைக்கிள்லாம் நம்ம பயன்படுத்துவோம் அப்புறம் வந்து ஃபேன்லலாம் இருக்கும் பால் பியரிங் இந்த ஃபேன் ரொட்டேட் நடுவில் வந்து ஃபேனோட ராட் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் ரொட்டேட் ஆகும்பொழுது இந்த பால் பியரிங்கை வந்து நம்ம அது மேலே வச்சுருக்கோம் அப்படி வைக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது தனியாக ரொட்டேட் ஆகுதா நமக்கு ஸோ அப்போ இங்கே ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கா இந்த ரெண்டு சர்ஃபேஸ் நடுவில் பால் வைக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து குறையுது
ஓகே. ஸோ அப்போ பால் பியரிங் டச் ஆகிற ஆப்ஜெக்ட் தானே, அதில் எப்படி ஃப்ரிக்ஷன் குறையுது, இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்தது ரோலிங் ஃப்ரிக்ஷனில் வந்து இந்த பால் பியரிங்கை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிப்போம். ஸோ பால் பியரிங் அப்படிங்கிறதும் ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட், ஓகேவா? ஸோ ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட், இது நம்ம லைவாகவே வந்து நம்ம சைக்கிளில் ஃபேனில் இதெல்லாம் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். அது எப்படி பயன்படுது, எப்படி செயல்படுதுங்கிறத பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோவில், ரோலிங் ஃப்ரிக்ஷன் வீடியோவில் டீட்டெயிலாக படிப்போம். ஓகே. இந்த சப்ஸ்டன்ஸ் விச் ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் ஆர் கால்ட் லூப்ரிகன்ஸ். நம்ம சொன்னோம் இல்லையா, கிரீஸு, ஆயிலு, அப்புறம் வந்து கிராஃபைட்ஸ், இதெல்லாம் வந்து எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த ரெண்டு நம்ம மிஷினுக்கு நடுவில் அப்ளை பண்ணும்பொழுது அது வந்து ஃப்ரிக்ஷனை வந்து குறைக்குதோ அந்த சப்ஸ்டன்ஸை லூப்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், கிரீஸ் அப்படிங்கிறது நம்ம லூப்ரிகன்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பிக்சராக கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ரெண்டுக்கும் நடுவில், நம்ம இதுக்கு முன்னாடியே பிக்சரில் பார்த்தோம் இல்லையா, சர்ஃபேஸ் ஒன்றுக்கும் சர்ஃபேஸ் டூக்கும் நடுவில் எது வந்து ஃப்ரிக்ஷனை குறைக்குதோ, எந்த சப்ஸ்டன்ஸை பயன்படுத்தி நம்ம ஃப்ரிக்ஷனை குறைக்கிறோமோ அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் லூப்ரிகன்ட்ஸ் அப்படின்னு பேர். ஓகே. ஸோ அந்த லூப்ரிகன்ட் வந்து ஆயிலாக இருக்கலாம், கிரீஸாக இருக்கலாம், கிராஃபைட்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸுக்கு பேர் லூப்ரிகன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. சரி, இதில் நம்ம என்ன பார்த்தோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் நமக்கு தேவைப்படுது, ஒரு சில இடங்களில் நமக்கு தேவைப்படுறது இல்லை. அப்போ எங்கெல்லாம் ஃப்ரிக்ஷன் நமக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஃப்ரிக்ஷன் நம்ம அதிகமாக்குறோம். அப்படி அதிகமாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பாடியில் ஃப்ரிக்ஷன் அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து சர்ஃபேஸில் நம்ம ஆட் பண்ணியோ, அப்படி இல்லைன்னா நம்ம அந்த அந்த பாடியோட ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து மாற்றியோ நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமான கிரிப்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம செய்கிறோம். அதன் மூலமாக ஃப்ரிக்ஷன் நமக்கு அதிகமாக கிடைக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு லூப்ரிகன்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறது மூலமாக அந்த சர்ஃபேஸ் வந்து அன்இவனாக இருக்கிறதுலேருந்து நமக்கு ஸ்மூத்தாக மாறிடுது. ஸோ அப்போ ஸ்மூத்தாக மாறுறதுனால அது வந்து ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக சர்ஃபேஸை மாத்திர அடுவில் சேர்க்கக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூப்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் குஷன், இந்த மாதிரிலாம் நிறைய வந்து நமக்கு வந்து சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் அவருடைய ஸ்ட்ரக்சரையே நம்ம வந்து மாற்றி கொடுக்குற மாதிரிலாம் லூப்ரிகன்ஸ் வந்து நம்ம இருக்குது, நமக்கு இருக்குது. ஓகே. ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் நமக்கு இருக்குது, ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஃப்ரிக்ஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஃப்ரிக்ஷனை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், எங்கே ஃப்ரிக்ஷன் நமக்கு தேவைப்படுது, எங்கே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எங்கே ஃப்ரிக்ஷன் நமக்கு தேவையில்லை, அதை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றிலாம் நம்ம நிறைய இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் ரோலிங் ஃப்ரிக்ஷன் அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். வீடியோ சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.